ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி இந்த வீடியோவில் இன்ஃபினிக்ஸ் தன்னுடைய பேண்ட் 5 புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதோட அன்பாக்சிங் வீடியோ தான் இது. அன்பாக்ஸ் பண்ணலாம். இன்ஃபினிக்ஸ் மார்க்கெட்டில் புதுசாக வந்திருக்கக்கூடிய பார்ட்னர் தான் அவங்க. அவங்க தன்னுடைய ஸ்மார்ட் ஃபோனும் நிறைய ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரீச் ஆகிறதுக்காக ரொம்ப லோவஸ்ட் பட்ஜெட்டில் தான் விடுறாங்க. 7K 8K தான் விடுது மொபைலு. அதுக்கடுத்ததுமாக இப்போ வந்து பேண்ட் அறிமுகப்படுத்தியிருக்காங்க, ஸ்மார்ட் பேண்ட், எம்ஐ பேண்ட், ஹானர், அதுக்கடுத்தபடியாக இன்ஃபினிக்ஸ் வந்திருக்கு. இப்போ பேண்டு நான் ஆர்டர் பண்ணியிருக்க பேண்ட் வந்து ப்ளூ கலர் பேண்டு. பார்த்தீங்கன்னா ஸ்டைல் லுக்கு உங்களுக்கே தெரியும், நல்லாயிருக்கும். கலர்ஃபுல் டிஸ்பிளே. எம்ஐ பேண்ட் 4K கூட இருக்கும், பேண்டு 5 ரெண்டுமே கலர் டிஸ்பிளே, ஐபிஎஸ். இது டச் டிஸ்பிளே கிடையாது, அதாவது கீழே கொடுத்துருக்கக்கூடிய சின்ன பட்டன் தான் டச்சு. இதில் ஸ்டெப்ஸு, கிலோமீட்டர், எவ்வளோ கலோரிஸ் பர்ன் பண்ணியிருக்கோம், பிளட் ப்ரெஷர் மானிட்டரிங், அங்கான சென்சார் க்ளோ ஆகுது உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெசேஜஸ். நம்ம மொபைல் கூட கனெக்ட் பண்ணிங்கனாக்கா வரக்கூடிய மெசேஜஸ் அண்ட் கால் போத் கனெக்டடாக இருக்கும், நோட்டிஃபிகேஷனாகவும். அதில் வெதர் சென்ஸ் பண்ணும். அது ட்ரைனிங் ஆப்ஷனில் போனீங்க அப்படின்னாக்கா வாக், நீங்கள் நந்திருக்கூடிய வாக் டிஸ்டன்ஸ், ரன்னிங், சைக்கிள் ரைடிங், ஸ்கிப்பிங் போன்ற ஆப்ஷன் வரும். ஃபங்க்ஷனில் போனீங்கனாக்கா லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகும். அந்த டிவைஸோட இன்ஃபர்மேஷன், ரீசெட் த டேட்டா, பவர் ஆஃப், ஃபைன் மீன்ற ஆப்ஷன், பிரைட்னஸ். இந்த ஃபைன் மீ ஆப்ஷன் வச்சு நீங்கள் பேண்ட் எங்கன்னா விட்டிங்கன்னா வைப்ரேஷன் அவங்க வச்சு கண்டுபிடிக்கலாம். மற்றபடி ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்குது பேண்டு. நான் இப்போ வந்து வியர் பண்ணுற பேண்டு பேண்டு போகிறதுனால நீங்கள் எந்த ஒரு கையில் இருக்கிற ஃபீலே இருக்காது. இந்த பேண்டு ரொம்ப வெயிட்லெஸ் தான், நைஸ் லுக் தான் தரும். நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் ஃபேஸ் பார்த்த மாரி நீங்கள் ஹேண்ட் திருப்பினீங்கன்னா ஸ்க்ரீன் ஆன் ஆகுது. அந்த ஆப்ஷன் இருக்குது, இதில் சென்சார் தான் இதுவும். சார்ஜிங் பார்த்தீங்கன்னாக்கா நான் யூஸ் பண்ண வரைக்கும் 20 days ஸ்டாண்டர்டாக நிற்கிது. பிளட் ப்ரெஷர் செக் பண்ணுறேன். டேக் சம் டைம். செவன்டி டூ ஒன் டுவெண்ட்டி வரும் மேக்ஸிமம், மினிமம் டு மேக்ஸிமம். மற்றபடி எல்லாம் பர்ஃபார்மன்ஸ் ஓகே தான். சார்ஜிங் பற்றி பார்க்கலாம். அதான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், சார்ஜிங் 20 days நிற்கிது மேக்ஸிமம். நீங்கள் கனெக்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் 24 hoursும் மானிட்டரிங் பண்ணிங்கனாக்கா பிளட் ப்ரெஷரை மேக்ஸிமம் ஒரு 10 days தான் வரும் சார்ஜிங்கு. சார்ஜிங் இப்படி தான் பண்ணணும். பேண்டு கைட் பண்ணியிருக்கா உங்களுக்கு பின் வருதில்ல, எந்த யூஎஸ்பி போர்ட்லான்னு கனெக்ட் பண்ணலாம், அடாப்டர், லேப்டாப் இதிலன்னு கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். சார்ஜிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் 2 hours ஃபுல் சார்ஜிங், 0 to 100. இதுக்கான இதுக்கு மொபைலில் ஸ்மார்ட் ஃபோன் வந்து இன்ஃபினிக்ஸ் லைஃப் 2.0 ஒரு ஆப் இருக்குது, அது மூலமா மானிட்டரிங் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸ்டெப்ஸ், வாக் எல்லாமே. சார்ஜிங் நல்லா தான் இருக்குது, பேட்டரி பேக்கப்போட நல்லாயிருக்கு. நாங்கள் இந்த இதுவும் ரிமூவ் பண்ணி காட்டுறேன் டிஸ்டியும். இவ்வளோ தான், கேப்சூல் மாதிரி சின்னதாக இருக்கும் டிஸ்பிளே, ரெண்டு சைடும் பேண்டு. நான் யூஸ் பண்ண வரைக்கும் நல்லா தான் இருக்குது, நான் 1 month யூஸ் பண்ணிட்டேன். இன்ஃபினிக்ஸ் அவங்களோட நிறைய பிராண்ட் இப்போ மார்க்கெட்டில் லான்ச் ஆகிட்டுருக்கு. அந்த வகையில் லோ பட்ஜெட்டில் அவங்க எல்லாமே விடுறாங்க, ஏன்னா எல்லாருக்கும் வெளியில் தெரியணுன்றதுக்காக தான் அது. நான் யூஸ் பண்ண நல்லா தான் இருக்குது. கேமரா எடுத்துருக்கலாம், இதை வச்சு நீங்கள் கேமரா மோஷன் கண்ட்ரோல் பண்ணலாம்.
வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதனா டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.